சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டோம். அதில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் எண்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதோடய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு பார்த்துருப்போம். அதெல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே முடிச்சாச்சு. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் உள்ள சம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சம்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வராது, ஒரே ஒரு சம் தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சால்வ் பண்ண போகிறோம். அது கால்குலேஷனாக இருந்தாலும் சரி, பொறுமையாக சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இதில் ஷார்ட்கட்டுக்குள்ளே போக வேண்டாம், சரியா? ஏன்னா ஷார்ட்கட்டுக்குள்ளே போனோன்னா ஒவ்வொரு சமும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருக்கும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும். லாஜிக்காக என்ன செய்வோமோ அதை மட்டும் சால்வ் பண்ணுவோம், ஏன்னா ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கிறது கரெக்டாக வந்துடும். அதனால் ரொம்ப இது பண்ண வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட போகிறோம், சரிங்களா? அப்போ முதல் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் ரிலேட் பண்ணி ஒரு சில சம்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்றதை உள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ டைரெக்டாக நம்ம சம்மு சால்வ் பண்ணுவோம். பாருங்களேன், பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சம்மு. ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், ரூபாய் 8000 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ பாருங்கள், கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷம் அப்படின்னு இருக்கா, கரெக்டாக? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸு 1 இயர் அப்படின்னா நம்ம கண்ணு மூடிட்டு ஆன்சர் ஜீரோன்னு போட்டுருவோம். அப்போலாம் 2 இயர்ஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம ஃபார்முலா படி தான் செய்ய போகிறோம். அப்போ 2 இயர்ஸுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, PR² / 100² அப்படின்னு இருக்கு. பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² / 100². அதே மாதிரி 3 இயர்ஸுக்கு கேட்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² / 100³ மேலே 300+R அப்படின்னு ஒரு டேம் வந்தது. அப்போ 2 இயர்ஸ்னால் கீழே 100² 3 இயர்ஸ்னால் கீழே 100³ போட்டுடணும், மேலே ரெண்டுமே PR² தான். இங்கே எக்ஸ்ட்ரா யார் வந்துடுவோன்னா 300+R அப்படிங்கிற ஒரு டேம் உள்ளே வந்துடும். நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ் கேட்பான், இல்லைன்னா 3 இயர்ஸ் கேட்பான். 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் வருமா அப்படின்னா வராது, அப்படி வந்தாலும் அது இந்த ஃபார்முலாவில் போடக்கூடாது, பரீட்சைக்கு மோஸ்ட்லி அது வராது, சரியா? அதனால் இந்த 2 ஃபார்முலாவை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிடுங்க, அப்புறம் நம்ம சம்மு சால்வ் பண்ண அதை பார்த்துட்டே சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபார்முலா சொல்லிடலாமா? 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் எஸ்ஐக்கும் சிஐக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா PR² / 100² அப்படின்றோம். 3 இயர்ஸ்க்கு எஸ்ஐசிஐ டிஃப்ரென்ஸ்னால் PR² / 100³ மேலே 300+R அப்படிங்கிற ஒரு டைம் எக்ஸ்ட்ரா வந்துடும், சரியா? இப்போ நம்ம சம்மை பொறுத்தளவுக்கு 2 இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பிரின்சிபல் 8000 சொல்லிட்டாங்க, என்ன 2 இயர்ஸ் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்டர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 10% அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு மொத்தம் 3 டேம் தான், பி இருக்கணும் ஆர் இருக்கணும், இது ரெண்டும் கொடுத்தா டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லை பியும் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டு ஆர் கேட்கலாம், இல்லை ஆரும் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டு பி கேட்கலாம். அப்போ இந்த 3 வேரியபிளில் ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க, சரியா? சம்மு படிக்கும்போது தெளிவாக படிச்சிடணும் எத்தனை வருஷம் அப்படின்னு. அப்போ 2 இயர்ஸ் அப்படின்னா தான் நான் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ஃபார்முலா போடுவேன். அப்போ நமக்கு பி தெரியும் ஆர் தெரியும், சப்ஸ்டிட் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ 8000 இன்ட்டு R² பாருங்கள், ஆரை மட்டும்தான் ஸ்கொயர் பண்ண போகிறோம், 10%னா இப்போ 10×10 வருமா, டிவைடட் பை 100² அப்படின்னா 100×100 ஜீரோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆன்சர் எவ்வளவு, 80 ரூபா அப்படின்னு கிடச்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாமே
அப்போ 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் போடுறோம். 3 இயர்ஸ் கேட்டாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், அதில் செஞ்சார். சரிங்களா? இப்போ இதில் என்ன ஒரு சம் பார்ப்போமா? அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா. அசல் ரூபாய் 15,000 இரண்டு ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 96. அப்போ டிஃப்ரென்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்கா. இங்கிலீஷ்லேயும் பார்த்துறோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ ஆன் அன் அமௌண்ட் ஆஃப் 15,000 ஃபார் 2 இயர்ஸ் இஸ் 96. அப்போ 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் 96. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ சம்மில் பாருங்களேன், பிரின்சிபல் 15,000 சொல்லியாச்சு, என்ன கண்டிப்பாக கவனிக்கணும் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். டிஃப்ரென்ஸையும் கொடுத்தாச்சு 96. அப்போ நம்ம கொஸ்டின்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கான். அப்படியே ஃபார்முலா போட போகிறோம். அப்போ 2 இயர்ஸ்னால் இதே ஃபார்முலா தானே? சரி கவனிங்களா, டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். டிஃப்ரென்ஸ் தெரியும், 96 அப்படின்னு கொடுத்தாச்சு, ஈக்குவல் டு பிரின்சிபல் 15,000 தெரியும், இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அப்படின்னா 100 × 100. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கேன்சல் பண்ணுவோமா? 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 1 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 3, இங்கே 2. 3 வச்சு அப்படியே இங்கிட்டு அடிங்க, 32. 2 × 32 64 வந்துடும். 64 ஆர் ஸ்கொயர் தான். அப்போ ஆர் ஸ்கொயர் 64 அப்படின்னா ஆர் வேணும்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போகிறது ரூட் ஆயிருமா? அப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடச்சிரும்? 8% அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஈஸியான கால்குலேஷனாக தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு சம் சால்வ் பண்ணிடுவோமா? அடுத்த சம் பாருங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 1 ரூபாய் எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி. அப்போ எனக்கு இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, டிஃப்ரென்ஸு 1 ரூபா, என்ன 2 இயர்ஸ்ன்னு தெளிவாக இருக்குது, பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? என்ன வேணாலும் கேட்கலாம். அந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. அப்படியே ஃபார்முலா போட்டலாமா? டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு, பி தான் கேட்டிருக்கான் தெரியாது, ஆர் ஸ்கொயர்னால் 4%, அப்போ 4 × 4 பை 100 ஸ்கொயர்னால் 100 × 100. கேன்சல் பண்ணுமா? இங்கே 2 4 அடிப்போம், 4 × 25, திரும்ப 4 × 25. அப்போ 25 × 25 எவ்வளோ ஆகும்? 625. அப்படி போச்சா? அப்போ 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான், ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம்மு சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 6 கொடுத்துட்டான், டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டான், என்ன 2 இயர்ஸ் கவனமாக செய்யணும் எல்லா கணக்குலையுமே. ஏன்னா 3 இயர்ஸ்னால் வேறு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ சால்வ் பண்ண பிரின்சிபல் எவ்வளோ கிடச்சிருச்சு? 625 ரூபா அப்படின்னு கிடச்சிருச்சு. கரெக்டா? இன்னொரு சம் செய்வோமா? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 1.50 எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? 2 ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, டிஃப்ரென்ஸு 1.50 இருக்குது, என் 2 இயர்ஸ் தான் அசல் கேட்டிருக்காங்க. போன சொன்ன மாதிரியே தான் ஃபார்முலா அப்படியே போட போகிறோம். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1.50. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்லாம் கொடுத்துட்டு கடைசியில் 0 கொடுப்பான், அதை கன்சிடர் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? 2.50 கொடுப்பான், அந்த 0 விட்டுருங்க, 2.5 தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே 1.50 இருக்கா, அந்த 0 விட்டுருங்க, ஏன்னா 0 சேர்த்து போட்டோன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியில் இருக்க 0 மதிப்பே கிடையாது. அப்போ டிஃப்ரென்ஸ் 1.5 தெரியும், ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா எவ்வளோ? 5 × 5 பை 100 ஸ்கொயரா? 100 × 100. கேன்சல் பண்ணுவோமா? 20 இங்கே அடித்தோன்னா ஒரு 4. அப்போ 4 × 100 எவ்வளோ? 400. 400 அப்படியே இந்த பக்கம் பெருக்குன்னா 400 × 1.5 வருமா? அப்போ 4 × 100 400. 400 × 1.5 அப்போ 400 × 1 400. 0.5 × 400 ஒரு 200 வரும். அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு அசல் எவ்வளவு? 600 அப்படின்னு கிடச்சிடும். கரெக்டா? அப்போ அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா? அடுத்த சம் பாருங்களேன், 2 ஆண்டுகளுக்கு அப்படின்ட்டாங்க, ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 240 எனில் அந்த தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுவும் அதே தான் கரெக்டாக. அப்போ என் டூ இயர்ஸ்னு சொல்லியாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, ரெண்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 240, பிரின்சிபல் கேட்டிருக்கேன். போன சொன்ன மாதிரியே தானே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. டிஃப்ரென்ஸ் 240 ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 8×8 பை 100 ஸ்கொயர், 100×100. ஃபோர்த்து டேபிள் அடிக்கலாம். இங்கே 2 இங்கே 25 வரும், திரும்ப இங்கே 2 இங்கே 25 வரும். 2×2 ஃபோரால் அடிச்சோன்னா இங்கே 6 டைம்ஸ் வரும். அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணா என்னோடய பிரின்சிபல் 37,500 அப்படின்னு கிடச்சி. சரியா கரெக்டாக செய்யணும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டணும். அப்போ 37,500 ஆன்சர் வரும். கேல்குலேஷன்லாம் நீங்கள் செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அதில் அடுத்த சம் பார்ப்போமா. அசல் ரூபாய் 2000 ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகள் அப்படியே அண்டர்லைன் பண்ணிடுங்க. அசல் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி கவனிங்களா? அப்போ அசல் 2000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, என்ன 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ நமக்கு 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர்னு போட்டோம். 3 இயர்ஸுக்கு வேறு ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100³ மேலே 300+R வந்துடும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 2000 ரூபாயா? இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 5×5 இன்ட்டு 300+R, 300+5 எவ்வளோ? 305 பை 100³ 3 தடவை எழுதணும். பாருங்கள், சால்வ் பண்ணும்போது இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகுமா அப்படின்றது தெரியணும். எனக்கு கீழே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகணும்னா மேலே எனக்கு 2 ஆலையும் 5 ஆலையும் கேன்சல் ஆகும் நம்பர் இருக்கணும் கண்டிப்பாக. சரியா பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கீழே ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணணும்னா மேலே எனக்கு 2லேயும் 5லேயும் கேன்சல் ஆகிற நம்பர் ஏதாச்சும் ஒன்று ஒன்று இருக்கணும். அப்போ பாருங்கள், நான் இந்த ஜீரோவை டார்கெட் பண்ணுறேன். எனக்கு இது 2ல கேன்சல் ஆகும், இது எல்லாமே ஒரு 5ல கேன்சல் ஆகும். கரெக்டாக இந்த ஜீரோவை நான் அடிக்கிறேன். இந்த 5ல அடித்தா 2 தடவை, இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். அடுத்தது பாருங்கள், இந்த 2 ஜீரோ இருக்குது. அப்போ நான் கேன்சல் பண்ணும்போது 0 கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுமானா? ஆகாது. ஏன்னா எனக்கு மேலே 2ல கேன்சல் ஆகிற நம்பர் இல்லை, 5ல கேன்சல் ஆகிற நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல வரும்போது இது 5 அடித்து 20 போட்டு திரும்ப 5 அடித்து போட வேண்டாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 அடிச்சு தள்ளி புள்ளி வச்சுருங்க. சரியா? 5×305 5×300 எவ்வளவு? 1500. அதுக்கப்புறம் 5×5 ஒரு 25, 1525. கீழே 2 ஜீரோ இருக்கனால 2 அடிச்சு தள்ளி புள்ளி வச்சுருவேன். அப்போ என்னோடய ஆன்சர் எவ்வளவு? 15.25 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? கூட்டு வட்டியில் பெருசாக வரும் கேல்குலேஷன் எல்லாமே. ஜீரோ கேன்சல் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். கேன்சல் ஆகலைன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு புள்ளி வச்சு விட்றோம். சரியா? ஏன்னா இந்த நான் 5 அடித்தேன்னா 20 வரும். திரும்ப இங்கே 2 5 அடிக்கலாம். இந்த அடித்தா 61, மீலே 4 வரும் கீழே. திரும்ப நான் 61/4 அடித்து புள்ளியில் கொண்டு வரணும். சரிங்களா? சின்ன நம்பர்னால கூட ஓகே, சால்வ் பண்ணலாம். போக போக பெரிய நம்பராக இருக்கும், அப்படி ட்ரை பண்ண வேண்டாம். ஜீரோ கேன்சல் ஆகலாட்டி ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுருங்க, அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா? சரி புரிஞ்சுதாப்ப? டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸ் என்ன செய்யணும், 3 இயர்ஸ் என்ன செய்யணும். ரொம்ப பேசிக் தான். சரிங்களா? இன்னும் காம்பவுண்டர்ஸ்க்கு உள்ளேயே போகலை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸில் ரிலேட் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? இப்போ அடுத்ததை பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி 80 எனில், அதே தொகைக்கு அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? கணக்கு தெளிவாக படிச்சிடணும் இங்கிலீஷ்லேயும். சரி, தனி வட்டி 80 ரூபான்னு கொடுத்துட்டு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாடலில் டிஃப்ரென்ஸுன்ற வேர்டு இருந்துச்சு, 2 இயர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ், 3 இயருக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து சால்வ் பண்ணுற மாடலில் ஒன்று தனி வட்டியை கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்கலாம், இல்லைனா கூட்டு வட்டியை கொடுத்துட்டு தனி வட்டி கேட்கலாம். 2 வருஷம் இயர் இங்கேயும் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் 2 இயர்ஸில் எஸ்ஐ கொடுத்து சிஐ கேட்டாலும் சரி,
சிஏ கொடுத்து எஸ்ஐ கேட்டாலும் சரி, ஃபார்முலா பாருங்கள், எஸ்ஐ பை சிஏ ஈக்குவல் டு 200/200+R. பாருங்கள், 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா, மற்ற இயர்க்கெலாம் போடக்கூடாது. சம்பளம் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க, சரிங்களா? அப்போ 2 இயர்ஸ் ஃபார்முலா எஸ்ஐ பை சிஏ, எல்லா சம்பளையும் இதில் எது கேட்டாலும் சரி, மேலே தான் எஸ்ஐ வரணும், கீழே தான் சிஏ வரணும். அப்போ எஸ்ஐ பை சிஏ ஈக்குவல் டு 200/200+R, கரெக்டாக? சம் பாருங்கள், சால்வ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 80 கொடுத்துட்டு காம்பவுண்டர்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 80 அப்படின்னு போட்டலாம், பை சிஏ தான் தேவை. ஈக்குவல் டு 200/200+R, 4% தானே, கரெக்ட். அப்படியே சால்வ் பண்ணால் சிஏ கிடச்சிருமா? சரி, இங்கே +4 இருக்கும், இந்த 200 அடிச்சிடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும்ல, அதை மறந்துடக்கூடாது. அப்போ 80/CA ஈக்குவல் டு 200/204 அப்படின்னு அது 0 அடிச்சிடலாமா? 4th டேபிள் அடித்தா இங்கே 2, இங்கே 5, அப்படியே குறுக்க பெருக்குங்களேன், 2 × 204 எவ்வளோ, 408 ஈக்குவல் டு 5CA கிடைக்கும். குறுக்க பெருக்கிட்டேன், இந்த 5 அடுத்த ஸ்டெப்பில் கீழே வந்துடுமா? அதை அடித்தோன்னு வைங்களேன், 8×5=40, திரும்ப 1 தடவை 5, மீதி 3 இருக்கும், புள்ளி வச்சா 30,000, 6×5=30. அப்போ எனக்கு என்னோடய ஆன்சர் 81.6. அப்போ 2 வருஷத்துக்கு தனி வட்டி கொடுத்தும் கூட்டு வட்டி கேட்கலாம், கூட்டு வட்டி கொடுத்தும் தனி வட்டி கேட்கலாம். ஃபார்முலா SIBCA ஈக்குவல் டு 200/200+R. இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும் கேன்சல் பண்ணும்போது, சரியா? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், இதை அப்படியே நோட்ஸில் எழுதிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? இதிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் அன்றையும் பண்ணிடணும் கிடைக்கும் தனி வட்டி 50 எனில், அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? பாருங்கள், அதே தொகை, அதே வட்டி வீதம், அதே கால அளவு, அந்த வேர்டு எல்லாமே இருக்கணும், சரிங்களா? அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 5%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 50 ரூபா, காம்பவுண்டர்ஸ் கேட்டிருக்கா 2 இயர்ஸ் தான். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, கரெக்டாக? அப்போது எஸ்ஐ கொடுத்து சிஐ கேட்பான், இல்லை சிஐ கொடுத்து எஸ்ஐ கேட்பான், ஃபார்முலாவை எதுவும் மாற்றிடக்கூடாது. SIBCA ஈக்குவல் டு 200/200+R, அதுதான் ஃபார்முலா. தெரிஞ்ச வேலையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 50, காம்பவுண்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 200/200+R, ஆர் 5 தெரியுமா? அப்போ 200+5 எவ்வளோ வந்துடும், 205 அப்படின்னு வந்துடும், கரெக்டாக? அப்படியே சால்வ் பண்ணுங்களேன், 4 தடவை வருமா? இங்கே அடித்தோன்னா 4×20=5, மீதி 1 தடவை, புள்ளி வச்சிட்டோன்னா 10×8, மீதி 2 இருக்கும், 20,000×5=20, கரெக்டாக? அப்போ சிஏ ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும், 51.25 கிடச்சிடும், புரிஞ்சுதா? அப்படியே ஃபார்முலாவில் போட்டோன்னே ஆன்சர் வந்துடும். இதில் இன்னும் ஒரு சம் மட்டும் செய்வோமா? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 12.5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டி 170 எனில் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.5%, என்ன 2 இயர்ஸ் தான், கூட்டு வட்டி கொடுத்தாச்சு 170, தனி வட்டி கேட்டிருக்கா. இங்கிலீஷ் க்வெஸ்சனையும் படிச்சிடணும் நீ, சரியா? அப்போ 2 இயர்ஸ் தான், 2 இயர்ஸ் தான் நான் அந்த ஃபார்முலாவே போட முடியும். SIBCA ஈக்குவல் டு 200/200+R தான் எனக்கு இங்கே எஸ்ஐ தான் கண்டுபிடிக்கணும். சிஐ 170 தெரியும், ஈக்குவல் டு 200/200+R, ஆர் 12.5, அப்போ 200+12.5 எவ்வளோ, 212.5. இப்போ இந்த பாயிண்ட்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக செய்யணும். இந்த பாயிண்ட்டை எடுக்க 1 டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட்டை எடுக்க மேலே 1 0 சேர்த்துருவேன், அப்படி மேலே சேர்க்க முடியலன்னா இங்கே 1 0 சேர்த்துருவேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருக்கோம், சரியா? அப்போ எனக்கு பாருங்கள், 5 பாயிண்ட் நான் எடுக்கிறேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருந்தால் நான் மேலே 1 0 சேர்த்துட்டு பாயிண்ட் எடுத்துருவேன், சரிங்களா?
இதுக்கப்புறம் அதை அஞ்சாவது வாய்ப்பில் அடிச்சுட்டு அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். கவனமாக செய்யணும், சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ 160 ரூபான்னு கிடச்சி. அப்புறம் இந்த 17 நம்பர் இருக்கா, கண்டிப்பாக இது 17 கேன்சல் ஆகும், செக் பண்ணணும் சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம், 17 வச்சு இதை அடிக்கணும். இது 5 கேன்சல் ஆகிடும், அது பிரச்சனை கிடையாது. இதை அடித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணால் தனி வெட்டி எவ்வளோ, 160 ரூபா அப்படின்னு நினச்சேன். அப்போ பாருங்கள், இன்னும் காம்பவுண்டஸ்ட்டுக்கே போகலை. ஃபஸ்ட்டு மாடல் ஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டஸ்ட் டிஃப்ரென்ஸ். 2 இயர்ஸ் கொடுத்தா என்ன செய்யணும், 3 இயர்ஸ் கொடுத்தா என்ன செய்யணும்னு பார்த்தோம். செகண்ட் மாடலில் 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான், எஸ்ஐ கொடுத்து சிஏ கேட்டால் என்ன செய்யணும், சிஏ கொடுத்துட்டும் எஸ்ஐ கேட்டால் என்ன செய்யணும்னு பார்த்தாச்சு, கரெக்டா. அடுத்த மாடல் பார்ப்போமா, காம்பவுண்டர்ஸில் அடுத்த மாடல் பாருங்கள், ரொம்ப ஈஸியான மாடல் தான். இப்போ டைரெக்டாக செம்ம பாருங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னு, கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில், அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 8 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அந்த அதே வட்டி வீதம், அதே தொகை, அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ செம்ம பாருங்கள், 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு 8 மடங்காக எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா. இப்போ இந்த செம்மு மட்டும் ஈஸியாக ஒரே ஒரு ஸ்டெப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது, கரெக்டா. இந்த திருப்பி எழுதிக்குவோம், 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்ட்டா, நமக்கு 8 மடங்காக எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது பாக்ஸ் மெத்தட் கிடையாது, இது போட்டு இதை அடிச்சு விட்டுறக்கூடாது சரியா, சும்மா எழுதியிருக்கோம். அப்போ 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆயிடுச்சு, எனக்கு 8 மடங்கு ஆக எத்தனை வருஷம்னு தேவை. அப்புறம் அந்த 8 என்ன செய்கிறேன்னா, மேலே இருக்க நம்பரோட பவருக்கு மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். அப்போ 8 நான் எப்படி எழுதிடுவேன், 2 பவர் 3 எழுதிடுவேனா. அப்போ இந்த பவரில் இந்த நம்பரையும் இந்த இயரையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஆன்சர் எவ்வளவு, 15 இயர்ஸ்னு வந்துடும். புரியுதா, ரொம்ப ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கணும். 5 வருஷத்தில் 2 மடங்கு, அப்போ 8 மடங்காக எத்தனை வருஷம்பா. அப்போ 8 மேலே இருக்கிற நம்பரோட பவருக்கு மாற்ற 2 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த கியூப் இந்த பவரில் இருக்க நம்பரையும் இயரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா. இந்த மாடலில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதே கணக்கு தனி வட்டியில் பாருங்கள், 2 மடங்குனா என்ன பண்ணியிருப்போம், என்ஆர் ஈக்குவல் டு 100 வச்சுருப்போமா. 3 மடங்குனா என்ஆர் ஈக்குவல் டு 200 வச்சுருப்போம். அது கூட நம்ம கால்குலேஷன் செய்யணும், இங்கே அந்த வேலையும் கிடையாது, அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒரு சும் பார்ப்போமா, கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில், எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்புறம் அதே மாதிரி எழுதுவோமா, எனக்கு 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆயிடுச்சு, அப்போ 8 மடங்கு ஆக எத்தனை வருஷம்னு கேட்டிருக்கான். நீங்களே சொல்லிடலாமா, 8 விழுதுலாம் மேலே உள்ள நம்பருக்கு மாற்றினா 2 பவர் 3யா. அப்போ இந்த பவரில் இருக்கிறதையும் இதையும் இருக்குங்க, 3 × 4 எவ்வளோ, 12 இயர்ஸ்னு முடிஞ்சு போச்சா. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஸ்டெப், சரிங்களா. மேக்ஸிமம் நம்ம கேட்குறது இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஏன்னா கீழே இருக்க நம்பரை நம்ம மேலே இருக்க நம்பரோட பவருக்கு மாற்றி எழுதுகிற மாதிரி தான் கேட்பாங்க டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு, ரொம்ப பேசிக்ஸ் தான். சரி பாருங்களா, சப்போஸ் இப்படி கேட்குறாங்க, எங்களை 4 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு 27 மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆகும்மா. 4 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறதுன்னு சொல்லிட்டு 27 மடங்கு ஆக எத்தனை வருஷம்பா. அப்போ நான் இந்த 27 எப்படி எழுதணும், இந்த நம்பரோட பவருக்கு எழுதணும், 3 கியூப் எழுதிடலாமா, அவ்வளோதான். அப்போ 3 × 4 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ, 12 இயர்ஸ் அப்படின்னு வந்துடும், புரிஞ்சுதா. இதுதான் சரிங்களா, எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, கீழே இருக்க நம்பரை மேலே இருக்க நம்பரோட பவருக்கு மாற்றிடுங்க. அப்போ இந்த பவரில் இருக்க நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், புரிஞ்சுதுங்களா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம், இனிமே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றத சால்வ் பண்ண போகிறோம். சம்மு பார்ப்போமா. சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.